வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு நித்துஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைமாக என்னோடய நிறைய குட்டி குட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி இன்றைக்கி அதுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்ருக்கேன். இது என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி அமாவாசையாக போயிடுது. ஸோ இன்றைக்கி அவளுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்ருக்கிறதுனால நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ் தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி அவளையும் நான் போய் இங்கே பக்கத்தில் ஒரு பார்க்கில் எல்லாரையும் மீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கடகட கடகடான 1 ஹவரில் நான் வந்து இந்த லஞ்சை ஃபீஸ்ட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கெஸ்ட் வரா, அதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக் நீங்களும் சமைக்கணும் அப்படின்னாக்க என்ன மாதிரியான ரெசிபீஸ் பண்ணலாம், அண்ட் அதை எப்படி நீங்கள் பிளான் பண்ணி எப்படி குவிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அதை சாப்பிட்டுட்டு அவளோட ரியாக்ஷன் என்ன, அவள் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஸோ இதோட நீ ஃபர்தர் டிலே இன்றைக்கி லைவாகவே லைவ் குக்கிங் செஷனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எல்லாம் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா நைஸாக வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கணும், நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆனியன் போடலங்கிறனால ஆனியன் கிடையாது, அதனால் வெறும் தக்காளி மட்டும் நான் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நல்லா பிளெண்டரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டுலாம். ஸோ இது குயிக்காக நம்ம சைட் பை சைடு ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிட போகிறோம். இன்றைக்கி என்னோடய மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் தால் பஞ்சரத்தன், இது ரெண்டும் வந்து மெயினில் சைட் டிஷ்ஷில் பண்ண போகிறேன். ப்ளஸ் சப்பாத்தி, மல்டிக்ரெயின் ஆட்டால் சப்பாத்தியும் ஜீரா ரைஸும். ஸோ இதுதான் வந்து மெயின். இப்போ வந்து நன்னா வந்து இது பேஸ்ட் ஆகிடுது. இந்த பேஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த குறை குறைன்னு இல்லாமல் நன்னா வந்து பேஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து தாலுக்கு வந்து இந்த மிக்ஸ்டு தால் இருக்கு இல்லையா, இது கிடைக்கிறது. இந்த மிக்ஸ்டு தால் வந்து 1 கப் எடுத்துட்டுருக்கேன். அந்த 1 கப் தாலை வந்து நான் வந்து நன்னா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்றேன். ஊற வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதை வந்து நான் ரைஸ் குக்கரில் வந்து அதை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதை நான் ரைஸ் குக்கரில் நான் அதை வேக வச்சுட்றேன். ஸோ அது சைடில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 2 கப் எடுத்துட்டுருக்கேன். 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து 2 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி போட்டு நான் வந்து அதையும் ரைஸ் குக்கரில் இன்னொரு ரைஸ் குக்கரில் வச்சுட்றேன். ஸோ சைட் பை சைட் நமக்கு ரைஸும் ஆகிடும், ஏன்னா அது நல்லா ஆறணும் ஜீரா ரைஸ்க்கு, அப்போ தான் உதிரதுரா இருக்கும். ஸோ அதையும் குக்கிங் மோடில் போட்டாச்சு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலாக்கு பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ பன்னீர் அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் அது வரைக்கும், அதனால் பன்னீரையும் ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போது 2 கேஸ் ஸ்டவ்வை நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சைமல்டேனியஸாக நம்ம பண்ணுறதை பார்த்து விடலாம், அப்போது நமக்கு ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும். ஸோ இந்த சைட் கடாயில் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டரை போட்டு விடலாம் அண்ட் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சம் டார்க் ஆயில், ஆட் பண்ணிட்டு இதில் 2 ஏலக்காய் அண்ட் தாலுக்கும் வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ரெண்டுத்துலேயுமே வந்து பேலீஃப் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி வந்து சைமல்டேனியஸாக பண்ணிச்சு நமக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அண்ட் கிராம்பு போட்டுக்கிறேன் ரெண்டுத்துலேயுமே, அண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து பட்டை போட்டுக்கிறேன். போட்டுண்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஸோ ஜிஞ்சர் மட்டும் ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணிடுறேன். தாலுக்கு மட்டும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஸோ இந்த தக்காளி எல்லாமே ஆயிடுத்து. இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட இந்த இதில் வந்து போட போகிறோம். ஸோ இதை நல்லா போட்டுட்டும் கொஞ்சம் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம்.
ஸோ நமக்கு குயிக்காக வந்து நமக்கு ரெண்டு டிஷ் வந்து முடிஞ்சிடும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜீரா ரைஸும் சேர்த்தே கூட பண்ணிடலாம். ஜீரா ரைஸ்க்கும் நான் வந்து சாதத்தை வந்து வச்சுட்டேன், பாஸ்மதி ரைஸை அதை ஆற வச்சுருக்கேன் இப்போது. அது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். தால் நல்லா ரெடி ஆகிடுது. இதை நான் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிறேன். மேஷ் பண்ணிட்டு இதை இதில் ஆட் பண்ணுறேன். பல குழப்பு கொதிக்கிறது. நம்ம முன்னாடியே வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டோம், பட் இப்பயும் கொஞ்சம் போடுறேன். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். அதனால் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல். இதுலேயும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் தேவையான அளவுக்கு தனியா ஜீரா பவுடர், இதையும் தனியா ஜீரா பவுடர் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட மியூசிக் அண்ட் ஸ்லோகா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பார்க்குக்கு வரா ஒரு ரிஹர்சலுக்காக. ஸோ அவள் எல்லாரையும் நான் பார்க்கறதுக்காக போகிறேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். அதனால்தான் இப்போ குயிக்காக எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் கடகடான்னு பண்ணிட்டு போயாச்சுனாக்கா தென் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். இன்ஃபேக்ட் எல்லாரையுமே எனக்கு சாப்பிட்றது கூப்பிடணுன்னு தான் ஆசை. வந்து அந்த மாதிரி கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 minutes ஆகிடுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 cup பால் ஆட் பண்ணலாம். ஏன்னா அப்போ வந்து நல்ல டெக்ஸ்சர் வரும். அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக இப்போ அந்த பாலையும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதுவும் நல்லா கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அதுதான் ஆக்சுவலாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே வந்து கசூரி மேத்தி தான். இங்கே வந்து தால் ஆயிடுத்து. தாலை ஒரு செக் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டி ஆயின்ருக்கு இல்லையா. இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கு தால். ஸோ இப்போது தாலில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரெஷ் க்ரீம் போடுறோம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா வந்து திருப்பி வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ இப்போது ரெண்டுமே ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பன்னீரும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹாட் வாட்டரில் நம்ம பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட். நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், செம்ம சாஃப்டாக இருக்குது பன்னீர். ஸோ இந்த பன்னீரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஜாக்கிரதையாக ஆட் பண்ணுங்கோ, இல்லாட்டினா வந்து கை மேலே தான் தெளிச்சிடும். ஏன்னா இப்போ எனக்கு தெளிச்சிடுது, அதனால தான் சொல்கிறேன். குழந்தைலாம் வருதுனால பன்னீர் எப்போவுமே அவளுக்குலாம் பிடிக்கும் ரொம்ப. அதனால தான் பன்னீர் டிஷ். தால் பஞ்சரத்தன் ரெடி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி. ஸோ இது வந்து மேலே கார்னிஷிங் மட்டும் கொத்தமல்லி தூவிட்டான்னா இதுவும் ரெடி ஆகிடுது. இப்போ ஜீரா ரைஸ்க்கு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் வந்து ஒரே ஒரு பே லீஃப் அண்ட் ஒரு ஏலக்காய் அண்ட் ரெண்டு கிராம்பு அண்ட் நல்ல லாவிஷாக வந்து ஜீரா. ஏன்னா ஜீரா ரைஸ்க்கு கொஞ்சம் ஜீரகம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 spoons ஜீரகம் போடுறேன் நான். இன்னைக்கு வந்து வெதரும் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் குவைட் ஹாட் கூட, 18-19 degrees இருக்குது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா புரியட்டும். மட்டும் ஸ்லிப் பண்ணி போட்டால் அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 spoon வந்து ஜிஞ்சர்
ginger அது வந்து நம்ம பொடியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சு முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் கடைசியா கூட கார்னிஷிங் பண்றது ஆட் பண்ணலாம் கொஞ்சம் அதுவும் நல்லா இருக்கும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த பாஸ்மதி ரைஸ் பாருங்க இப்படி பொல பொல பொலான்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஆற வச்சாச்சு இந்த ஆற வச்ச ரைஸை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ இதில் ஆட் பண்ணி கலந்தாச்சுனாக்கா உப்பு போட்டு கலந்தாச்சுன்னா ஜீரா ரைஸ் சட்டுன்னு ரெடி ஆயாச்சு ஏன்னா இப்போ வந்து இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தொட்டுக்க போகிறோம் அதனால் இதில் வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படி ஸோ அதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் அண்ட் வந்து நான் இதோட சப்பாத்தி வேறு நான் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன்னா காத்தாலேயே ஸோ அதை வந்து டக்குன்னு அவள் வந்து கொஞ்சம் முன்னாடி மட்டும் சப்பாத்தி போட்டு போட்டு எடுத்துட்டேனாக்க சப்பாத்தியும் ரெடி ஸோ ஒரு சம்சுவஸான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடுது சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தால் பஞ்சரத்தன் ஜீரா ரைஸ் கர்ட் ரைஸ் அப்புறம் வந்து சிப்ஸ் அண்ட் ஸ்வீட்டுக்கு வந்து நான் ஐ ஹவ் டன் ட்ரை ஃப்ரூட் லட்டு நான் வந்து அதை ரொம்ப அடிக்கடி பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும் அதோட முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட் வந்து நான் அது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது இருக்கு ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து நிறையா பேசணும் அப்படிங்கிறதுனால ஜாஸ்தி சாப்பிட்ற டைமில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸி டச் கொடுக்கறதுக்கு இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி குயிக்காக ஒரு ஸ்டார் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில் ஸோ அந்த கிளாஸி டச் இருக்கும் அதில் அவ்வளோதான் எடுத்து ஜீரா ரைஸ் ரெடி அண்ட் இதுலேயும் மேலே வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவியாச்சுன்னா ஜீரா ரைஸ் இஸ் ரெடி என்னதான் பலதரப்பட்ட ஐட்டங்கள் பண்ணாலும் இந்த தயிர் சாதம் மட்டும் இல்லைன்னா நம்மளோட லஞ்ச் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது ஸோ தயிர் சாதம் நல்லா தாளித்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அதுவும் ரெடி இப்போது ரியாக்ஷன் டைம் அண்ணா இருக்கா சூப்பராக இருக்கியா எப்படி இருக்கு சொல்லு நல்ல டேஸ்டியாக இருக்கு ஹெல்தி எஸ் நோ ஆனியன் நோ கார்லிக் இன்னைக்கு அம்மாவாசைங்க அதனால எல்லாத்துலேயும் எஸ் சூப்பர் வெரி குட் ஆச்சாரமான பன்னீர் ஜீரா ரைஸ் இருக்கு உலகத்தை காட்ட சொல்லு புது இடம் புது மேகம் தேடி போவோமே பிடித்ததை வாங்க சொல்லு வெறுப்பதை நீங்க சொல்லு புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே இருவரின் பகல் இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே உலகென்னும் பரம பதம் விழுந்த பின் உயர்வு வரும் தெரிந்தது தெரியாதது சேர்க்க போறோமே ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே அணியாத வைரம் போல அந்த வானம் இனங்கும் மேல என்ன மக்களே உங்க எல்லாருக்கும் இந்த விளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு அவங்களோட இந்த என்டையர் டேயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் பண்ணதெல்லாம் அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வந்து என்னன்னாக்கா அம்மா வந்து பண்ணியிருந்த ஒரு சர்ப்ரைஸான பால் பாயசம் நாங்கள் வந்து வெளில போயிட்டு வரதுக்குள்ளேயும் அம்மா பால் பாயசம் வேறு பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் இருந்தது இன்னைக்கு
ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்க எல்லாரும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. ஸோ இந்த பிளாக் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சட்டுன்னு உங்க அத்துக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னாக்க நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான் இது. இந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணவில்லை நம்புறேன். அண்ட் இது மாதிரியே பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ்ல உடனுக்குடன் வந்துடும். உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் நித்யா சாமி சைனிங் ஆஃப். Bye-bye.